இருமா தரேன். நான் இப்ப மசாலா அரைக்கணும்டா. இருமா ஆச்சுமா. எனங்க இவனை பாரு எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கான். டேய் குடுடா. சும்மா கத்திக்கிட்டு என்னவா மிக்ஸி எதையாச்சும் கைய காலை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எங்க கல்யாணத்துக்கு எங்க அம்மா ஆசை ஆசையா கொடுத்த மிக்ஸி அதை எடுத்து விளையாடிக்கிட்டு காலங்காத்தால டென்ஷன் படுத்திட்டு. டேய் ஓடலடா. மா கையடமா. ஆ எடுமா கைய. என்னடா சுவிட்ச் போடாமலே ஓடுது. அம்மா இப்பெல்லாம் ஃபேனை கூட ரிமோட்ல ஆப்ரேட் பண்றாங்கம்மா. அதான் நான் டிவி ரிமோட்லயே நீ மிக்ஸி ஆப்ரேட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் நீ டிவி பாத்துக்கிட்டே மாவு அரைச்சுக்கோ, மசாலா அரைச்சுக்கோ, என்ன வேணாலும் அரைச்சுக்கோ. ஓகே எஸ்மா. பெரிய விஞ்ஞானி வரு. என்னங்க நம்ம புள்ள பெரிய விஞ்ஞானி ஆயிடுவான் போல இருக்கு. பா புடிப்பா. பா தேனி குஞ்சிரமாப்பா. தேனி குஞ்சிரமாவா? விஜி ஏய் என் தங்கச்சி உனக்கு தேனி குஞ்சிரமாளா வந்து வச்சுக்க. ஏய் விஜி எப்படி இருக்க? அக்கா வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்க. வாங்க. டேய்ஸ் நல்லா இருக்கியா? எழுந்திரா. இப்படி உட்காருங்க. சரிங்க. அப்புறம் கா எத்தனை நாள் ஆச்சுடி உன்ன பாத்து. நல்லா இருக்கீங்களா? உட்காரு உட்காரு உட்காரு. என்ன இப்பதான் வீடு தெரியுதா? 5 நிமிஷம் இருங்க டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு. ஒரு நிமிஷம். இப்பதான் சங்கீதா ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம். நம்ம வீட்டுக்கு வரும்போது வழியில சாப்பிடுவியா? என்ன இது? எங்க அண்ணி முதல்ல சொன்னேன் அண்ணன் வீட்ல போய் சாப்பிட்டுக்கலாம்னு. இவதான் அத விடுக்கா. என் பையன் விக்னேஷ்க்கு வர 11 தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். என்னடி இது? ஒரு நல்ல பேச்சுக்கு சொல்லல, பொண்ணு பார்க்க அழைக்கல, உள்ள நிச்சயதார்த்தத்தை கூட சொல்லி விடல, 3வது மனுஷன் மாதிரி பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க. நெட்ல தான் பொண்ண பார்த்தேன். நல்ல இடமா இருந்துச்சு. சரி நல்ல இடத்த விட்டுற வேண்டாம்னு சீக்கிரமா முடிச்சிட்டேன். வந்து குடும்பத்தோட இருந்து எல்லாரும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. எதையும் மனசுல வச்சுக்காம குழந்தைங்களோட 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சனை இல்ல. கண்டிப்பா வந்து தம்பி கல்யாணத்தை நடத்தி குடி. அஜே குடிக்க ஏதாவது எடுத்துடா போ. என்ன சாப்பிடுறீங்க? டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அக்கா ஜில்லின ஏதாவது கோக் பெப்சி கொண்டு வாயே. அதெல்லாம் நல்லது இல்ல. லெமன் புளிஞ்சு ஜூஸ் போட்டு தரட்டா? அதெல்லாம் என் ரோட்டுக்கு செட் ஆகாதுக்கா. வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடல. கடக்குறாணி எனக்கு டீ எடுத்து வாங்களேன். ரொம்ப பண்ணாத. என்ன சரவணா எப்படி இருக்க? நல்லா இருந்து சித்தப்பா. கார்த்தி சரவணன் காலேஜ் படிக்கிறான்னு தெரியும். நீ 8 தானே? பிளஸ் 1 சித்தப்பா. எங்க எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவ காது குத்துக்குதா எனக்கு இந்த அட்டிக்கு எடுத்து போட்டீங்க தெரியுமா? முக்கியம் டீ எடுத்துக்கங்க. இந்த தண்ணி ஆச்சும் குடி. அக்கா கேன் வாட்டர் வேணுமே. நம்ம காவிரி தண்ணிடி. இல்லக்கா எனக்கு சேராது. தலைக்கு மேல கல்யாண வேலை வச்சிருக்கோமா, அதனால கையோட மினரல் வாட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க வாட்டர் எடுங்க. கொடுங்க. அளப்பறைக்கு ஒரு அளவே இல்லடி. கூலிங் கம்மியாயிடுச்சு. எங்க பத்திரிக்கை எடுங்க. அடுத்து சரி அக்கா நீயும் மாமாவும் சேர்ந்து வந்து நில்லுங்க. புடி புடிடி. அக்கா மாமா குடும்பத்தோட எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். பாய் சித்தப்பா. பாய் மா. பாய் பாய். ஏய் போது வாடி தள்ளடா. என்னங்க அவ திமிரை பாத்தீங்களா? சித்தி பொண்ணு மாதிரியா நினைச்சேன். என் சொந்த தங்கச்சி மாதிரிதான் நினைச்சேன். என்கிட்டயே பண கருத்து பிற காட்டுற பாருங்க. ஏய் அவள நீங்கத்த பாக்குற விடு. அந்த கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். என்ன பேச்சு பேசுற நீ? அவளுக்கு அவளோட சகலக்கியா போய் தான ஆகணும். மனசு வருத்தப்பட வரல. நீங்க வேணா போங்க. நான் வரல. மா நம்ம இந்த கல்யாணத்து குடும்பத்தோட போறோமா? சித்தி இப்ப சொன்ன மாதிரியே நம்மளும் போய் சொல்றோமா? கலையை சாப்பாடு ஒத்துக்கா, தண்ணி ஒத்துக்கா, நம்மளும் போய் பந்த காட்டுறோமா? குடும்பத்துல இருக்கவங்கள கேப்பாங்களா ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு? அப்போ தெரியும் அந்த சித்திக்கு. கரெக்ட். இது ஏன் எனக்கு தோணாம போச்சு? இதெல்லாம் டிவி சீரியல் பார்த்து டயலாக் பேசுங்க. இதோ பாருங்க கல்யாணத்தன்னைக்கு வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்களை பஸ்ல அனுப்புற வேலை வேண்டாம். நீங்களும் வரணும். அப்ப என்ன பொசிஷன் பாப்போம்? நம்ம கார்ல தான் போறோம். மண்டபத்து வாசல்ல இறங்குறோம். அந்த தேனி குஞ்சரமாள் முன்னாடி நம்ம பந்தா பண்றோம். என்னமா? ஆமாமா.